வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சேம்பள்ளி ஊராட்சியில் ஈச்சமரம் குட்டை கிராமத்தில் சுமார் 4 ஏக்கர் பரப்பளவில் குளம் இருந்துள்ளது. இதில் ஆந்திர மாநில மலை மற்றும் வனப்பகுதியில் பெய்யும் மழைநீர் காணாறு வழியாக சென்று இக்குளத்தில் தேங்கியிருந்தது. இதனால் அப்பகுதியில் நிலத்தடி நீர் மட்டும் உயர்ந்து விவசாயத்திற்கு பயன்பட்டு வந்துள்ளது. மேலும் இக்கிராமத்தில் வளர்க்கப்படும் மாடு மாடுகள் மேய்ச்சலுக்காக வனப்பகுதிக்கு சென்று வரும்போது காலை மற்றும் மாலை வேளைகளில் இந்த குளத்தில் தண்ணீர் அருந்திவிட்டு செல்வது வழக்கமாக இருந்தது. இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக குளத்தை சுற்றி அருகில் உள்ள நில உரிமையாளர்கள் சிலர் குளத்தை சிறிது சிறிதாக ஆக்கிரமித்து உள்ளனர். மேலும் இந்த இடத்தில் ஆழ்துளை கிணறும் இருந்துள்ளது. இது குறித்து அப்பகுதி மக்கள் அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் குடியாத்தம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் திமேஷ் குளத்தை காணவில்லை, கண்டுபிடித்து தரும்படி மனு அளித்திருந்தார். அதன்படி வருவாய்த்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையினர் குளத்தை கண்டுபிடிக்க திட்டமிட்டனர். அதன்படி கடந்த 2 தினங்களாக குடியாத்தம் ஒன்றியம் பிடிஓக்கள் கல்பனா பெருமாள், நில அளவை ராஜசேகர், விஇஓ செந்தில் ஆகியோர் ஈச்சமர குட்டை கிராமத்திற்கு சென்று குளத்தை தேடி கண்டுபிடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்காக அருகில் உள்ள நிலங்களை அளவீடு செய்யும் பணி தொடங்கப்பட்டது. அங்கு மரம் செடி கொடிகள் அடர்ந்து புதர்களாக இருந்தது. அவற்றை போக்லைன் GCP இயந்திரம் மூலம் அகற்றி வருகின்றனர். பின்னர் முழுமையாக அளவீடு செய்யும் பணி துவங்கி குளம் கண்டுபிடிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.